வருஷம் 2022 ஆண்டு ஐயப்பன் விளக்கு பூஜை நடத்துகிறோம். இது நடத்துகிற முதல் வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் ஐயப்பன் நமக்கு எல்லா விதமான அருளையும் கொடுத்துட்டே இருக்கார். நம்ம கூட வர மலைக்கு போகிறவர் இந்த பூஜையே பம்மல் அழகாபுத்தூர் பல்லாவரம் போன்ற பல பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் சேர்த்து நடத்துகிற விளக்கு பூஜை தான். நம்ம தனியாக ஒரு குருசாமி நடத்திட்டு அந்த குருசாமியோட பேட்ச் நடத்துறது ஊருக்காக நடத்துகிற விளக்கு பூஜை. அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஐயப்ப சுவாமிகளும் எல்லா குருசாமிகளும் கலந்து வந்து இந்த பூஜையை நீங்கள் நடத்தி கொடுங்க. தத்துவமசின்னு அங்கே ஒரு வார்த்தை தமிழ் வலையில் பார்த்து இந்த தத்துவமசிங்கிறது என்ன அத்வைத தத்துவம். அப்போ எங்கிட்டையும் ஐயப்பன் இருக்காரு உங்கள்கிட்டயும் ஐயப்பன் இருக்காரு யார் யாரும் மலைக்கு போகிற இடம் அத்தனை பேரும் சேர்ந்து இருந்து இந்த வழக்கு பூஜை நடத்தி கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். சுவாமி சாமி சுவாமி சாமி சார்பாக பொம்மன் கிராமத்தில் வாழும் மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். 24, 25, 24ஆம் தேதி மகா ருத்ர கமிட்டி நடைபெற விசேஷமான ருத்ர பூஜை நடைபெறுவதால் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து அன்றைய தினம் மத்தியானம் ராகவேந்திர கேட்டரிங் அவர்களின் சார்பாக அன்னதானமும் நடைபெறுகிறது. அதிலேயே கலந்து கொண்டு இரவு இன்னிசை கச்சேரியும் நடக்கிறது. அதையும் அருள்பாடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 25ஆம் தேதி காலம்பரை லட்சார்ச்சனை ஐயப்பா பூஜை ப்ளஸ் மத்தியானம் அன்னதானம் சாயந்தரம் விளக்கு பூஜை முத்தமிழர் கோயிலிருந்து புறப்பட்டு நம்ம லக்ஷ்மீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் வரும் வந்து சேரும். முடிந்தரும் கச்சேரியும் நடைபெறும், அன்னதானமும் நடக்கும். அனைவரும் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணம் துணையால போறோம் ஐயன் தரிசனம் கண்டுட்டு வாரோம். குருசாமி துணையால போறோம் ஐயன் தரிசனம் கண்டுட்டு வாரோம். சாமி என்றாலே போதும் அச்சோகன் ஐயப்பன் குருக்களின் விசேஷ அபிஷேக ஆராதனை விழாவை நாங்கள் கொண்டாட இருப்பதால் பாலு குருசாமியின் 50 வருடங்கள் அனுபவம் பெற்ற பாலு குருசாமி பாக்கியநாத குருசாமி 40 வருடங்கள் அனுபவம் பெற்ற கேளரை என்ற நானும் ஐயப்பனே எங்களுக்கு கதி என்று ஐயப்பனே துணை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐயப்பன் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையே கிடையாது. இந்த ஐயப்ப பக்தர்கள் கோயிலில் அனைவரும் சேர்ந்து விழாவை சிறப்பித்து நன்றாக அன்னதானம் மற்றும் அன்று காலை நடக்கிறது அபிஷேக சிவனுக்கு நடக்கிறது அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 22வது அச்சங்கோயில் ஐயப்பன் குழு நன்றாக நடக்க இருப்பதால் தாங்கள் பம்மலில் உள்ள ஆன்மீகத்தில் கலந்து கொண்ட அனைத்து குருமார்களும் குருசாமிகளும் கலந்து கொண்டு நன்றாக இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவகோயில் ஐயப்பன் மூன்று குருமார்கள் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவன், மகேஸ்வரா. மூன்று திரு பாலு குருசாமி, திரு பாக்கியநாதன் குருசாமி, திரு சீலாய குருசாமி. இவர் மூவரும் அடக்கி நாம் இந்த 22ஆம் ஆண்டு ஐயப்பனுடைய விளக்கு பூஜையை தொடங்கியுள்ளோம். ஆகவே இதை பார்த்து கொண்ட பக்தர்களுக்கு இந்த 22ஆம் ஆண்டு ஐயப்பன் விளக்கு பூஜை ஒரு மிகப்பெரியதாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய சக்தி உள்ளதாக இருக்கும். காரணம் என்னவென்றால் 50 வருடத்தை நெருங்கிய நம்முடைய பாலு குருசாமி தலைமையில் இந்த பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பூஜைக்கு அனைவரும் திரளாக வந்திருந்து ஐயப்பன் அருளை பெற வேண்டும் என்பதோடு இல்லாமல் இது தனி நபர் பூஜையே அல்ல, ஒரு டீம் ஒர்க்காக செய்யக்கூடிய பூஜை. ஐயப்பா 22ஆம் ஆண்டு செங்கோயில் ஐயப்பா பக்தர்களுக்கு விளக்கு பூஜை நடக்கும். சூரியம்மன் கோயில் ஐயப்பன்மல் நடைபெறுகிறது. பக்தர்களுடைய அனைவரும் கலந்து கொண்டு இறைவனை பார்த்து கேட்டுக்கொள்ளும். சுவாமியே சரணம் ஐயப்பா.
சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸ்ரீ அர்ச்சன் கோயில் ஐயப்பா பக்தர்கள் குழு சார்பாக வரும் 24 மற்றும் 25ஆம் தேதி ஸ்ரீ ஐயப்பனுடைய விளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. அதனுடைய நிகழ்ச்சி நிரல் இப்போது உங்களுடைய பார்வைக்காக 24ஆம் தேதி மகா கணபதி யோகத்துடன் ஆரம்பித்து அன்று பகல் வேளையில் மகா ருத்ர யோகம் நடக்கும், அதைத் தொடர்ந்து அன்னதானம் நடக்கும், அன்று மாலை ஒரு பக்தி பாடல் கச்சேரியும் நடைபெறும். மீண்டும் 25ஆம் தேதி காலை ஸ்ரீ ஐயப்பனுடைய லட்சார்ச்சனை பூஜை நடைபெறும், அதைத் தொடர்ந்து ஐயப்பனுடைய பக்தி பாடல் கச்சேரிகள் நடைபெறும், அதைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். அதற்கு மாலை சுமார் 4:30 அளவில் ஸ்ரீ ஐயப்பனுடைய விளக்கு பூஜை ஊர்வலம் உத்தம நகர் பிள்ளையார் கோயிலிலிருந்து புறப்பட்டு கம்மல் மெயின் ரோடு வழியாக மற்றும் சங்கர் நகர் மெயின் ரோடு வழியாக ஸ்ரீ அர்கீஸ்வரர் ஆலயத்தை குழு வந்தடையும். அதன் பின் மீண்டும் தாயம்பகா கச்சேரி நடைபெறும். மீண்டும் இன்னிசை கச்சேரிகள் இருந்து அதைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும். பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனுடைய அருளை பெறுவார். தாழ்மையுடன் வேண்டிக் கேட்டு சுவாமி சர்வம். நம்ம இப்போ அச்சங்கோவில் ஐயப்பன் சபையில இருக்கோம். வருகிற 24/12/2018 விளக்கு பூஜையை முன்னிட்டு இந்த அச்சங்கோவில் ஐயப்ப குழு சபையிலிருந்து பொருளாளர் திரு மணிகண்டன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் அந்த குழு விழாவை பற்றி ஓரிரு வார்த்தைகளை பேசும்படி ஆலயக்குழு சார்பிலும் விழா குழு சார்பிலும் கேட்டுக் கொள்கிறோம். வணக்கம் திரு மணிகண்டன் அவர்களே. சுவாமியே சரணம் ஐயப்பா. லோகா சமஸ்தா சுகிரோகம். 22ஆம் ஆண்டு ஐயப்ப விளக்கு பூஜை நமது நகராகிய பம்மலில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அர்கீஸ்வரர் சூரியம்மன் கோவிலை வந்தடையும் விளக்கு பூஜை 24/12/2018 மற்றும் 25/12/2018 ஆகிய 2 தினங்களும் மிகவும் விமரிசையாக ஐயப்பனின் அருளாசியுடன் நடக்கவிருக்கிறது. இது பல ஊர்கள் சேர்ந்து நடத்தும் விளக்கு பூஜை என்பதால் மிக பிரம்மாண்டமான அளவிலும் நிறைய நன்கொடைகளையும் பொருள் உதவிகளையும் செய்து நடக்கும் இப்பூஜையில் தாங்களும் தங்கள் குடும்பத்துடன் இஷ்டமித்திர பந்துக்களுடன் சேர்ந்து கொண்டு ஐயப்பனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 24ஆம் தேதி ஸ்ரீ அதிருத்ர மகா ருத்ர ஹோமமும் அதைத் தொடர்ந்து அன்னதானமும், 25ஆம் தேதி விளக்கு பூஜையும் நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளும்படியும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்படியும் மிக தாழ்மையுடனும் ஐயப்பனின் அனுகிரகத்துடனும் கேட்டுக்கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஃ. சுவாமியே சரணம். சுவாமி சரணம். சரணம் சுவாமி சரணம். சரணம் சுவாமி சரணம். சரணமயமா